Hello friends, welcome to our YouTube channel Ammu Tailoring and Crafts. வீடியோவில் இந்த மாதிரி ஒரு அம்பரலா கவர் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ரெய்னி சீசனாக இருக்குது, ஸோ நம்மளோட அம்பரலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நனைஞ்சிருச்சுன்னா நம்மளால் இப்போ விரிச்சு வைக்க முடியல. நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு நம்ம ஹேண்ட்பேக் ஒரு எதுலையாவது வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு அப்போ உள்ளே இருக்க திங்ஸும் நனையாமல் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தக்கப்புறம் மறுபடியும் அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அம்பரலா கவர் நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 13 இன்ச்சு, வித்து வந்து 5 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சு இந்த பேப்பரில் வந்து கட் பண்ணிடலாம். கோடு போட்டு அதை மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். தேர்ட்டீனு 5 இல்லைன்னா 6. அப்புறம் இது ரெண்டு பார்ட் வரும். இது வந்து மெயின் கிளாத்து, இது வந்து உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு ஸ்டிஃபாக்கிறதுக்காக இன்டர்ஃபேஸு. இது வந்து லைனிங் கிளாத்து. அந்த இன்டர்ஃபேஸ் பேப்பரை வந்து உள்ள கேன்வாஸ் பேப்பர் அதை அயன் பண்ணிடலாம். மெயின் கிளாத்தில் வச்சு ரெண்டு பேப்பர்லேயும் அயன் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி தைக்கலாம் வாங்க. இப்போ அதை மூணு இதையும் வந்து லைனாக வச்சுக்கணும். மெயின் கிளாத்து, அந்த கேன்வாஸ் பேப்பர் அயன் பண்ணதோடு அந்த லைனிங் துணியோடு வச்சு எப்படி இங்கே மார்க் பண்ணிக்கிறனோ அதேமாரி ஸ்டிச் பண்ணணும். அந்த இது விலகாமல் இருக்கிறதுக்காக ஊசி போட்டு டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே தைச்சோம்னா ஈஸியாக விலகாமல் இருக்கும் கேன்வாஷ்லாம். இந்த மார்க் பண்ணது ஃபுல்லாக நம்ம தைச்சிடலாம். இதேமாரி ரெண்டு பார்ட்டையும் தைச்சிடணும். அதை எப்படி தைக்கிறதுன்னு காமிச்சிட்றேன் பாருங்கள். ஃபுல்லாக லைனில் ஸ்பீடாக தைச்சிடலாம். அப்புறம் அந்த கார்னரில் இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம். ரெண்டு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 8 இன்ச்சு ஜிப்பு வந்து எடுத்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வச்சு நல்ல பக்கத்தை வந்து ரெண்டு உள்பக்கமாக வச்சு தையல் போகிறேன். நான் பாருங்கள் ஜிப்பு வந்து உள்பக்கமாக வருது. நல்ல பக்கமும் அந்த ஜிப்பு நல்ல பக்கமும் உள்பக்கமாக வந்து தையல் பக்கம் வெளியில் வருது. அது அப்படியே வந்து ஜிப்பு தைச்சதை இதை வந்து படிமான தையல்னு சொல்லுவாங்க. படிமான தையல்னு போட்டோம்னா அது பிசுறெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். அதேமாரி இன்னொரு பார்ட்டையும் எடுத்து இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஜிப்பில் அதையும் வச்சு தைச்சிடணும். இதை இன்னொரு பார்ட்டை வச்சாச்சு. அது மார்க் போட்டிருக்க மாதிரிங்களா அரைஞ்சி வச்சு அதை தைக்கணும். அதுக்கும் அதேமாரி படிமான தையல் மாதிரி போட்டுடணும். அதை மடிச்சு விட்டு அப்படியே திருப்பி விட்டு அப்படியே அடிக்கிறது தான் ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரெண்டு தடவை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நல்லா புரியும். இது வந்து கைப்பிடிக்காக வந்து தைக்கிறது. ஒரு 15 இன்ச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரைப்ஸ் வச்சுக்கலாம். இதை வச்சு தைச்சாச்சு. மடக்கி இது 2 இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஜிப்புலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்ட்ரைப்ஸையும் வச்சு ஃபுல்லாக அந்த மேல் பக்கம் வச்சு நல்ல பக்கத்துலேயே ஓரத்தை அடிச்சிடலாம். மூணு பக்கமும் மேலே ஜிப்புலேருந்து அடி கரெக்டாக அடிச்சு விட்டு கீழே வந்து அடிச்சு விட்டு இன்னொரு பக்கத்தையும் ஃபுல்லாக அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த ஓரத்தில் பிசுறு வந்து தெரியாமல் இருக்க பைப்பிங் தைக்கணும். பைப்பிங் தைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய பீஸும் ஒரு சின்ன பீஸும் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பீஸை வந்து கீழ் பக்கத்தில் வச்சு அடிச்சிடலாம். ஒரு பக்கம் அடித்து அதை பின்னாடி திருப்பி நல்லா பைப்பிங் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுறலாம். அதை கொஞ்சம் பட்டையாக அழகாக ஒரு டிசைனு. அது எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அது இன்னொரு தையல் பைப்பிங்க்கு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நீட்டமான சைஸில் வச்சு இந்த 11 இன்ச்சு 12 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அதையும் வச்சு பைப்பிங் வச்சு அந்த ஜிப்பில் இருந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் லைனாக அடிச்சு விட்டுடலாம்.
இதேமாரி ரெண்டு பக்கமும் அடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் இப்போ நான் அடிக்கிறது காமிக்கிறேன். அடித்தாச்சு, திருப்பியும் அடிக்க போகிறேன். இப்போ ரெண்டு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது பக்கத்துலேயும் அதேமாரி வச்சு அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா நம்மளுடைய அம்பர்லா கவர் தயார். இப்போ அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம், அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஹார்ட் ஷேப்பில் இந்த பேட்ச் மாதிரி வெட்டி தச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து ஃபெவி பாண்டு வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமும் இன்னும் மூணு ஒரு ஸ்டோன் மாரி இருக்குது, அந்த ஸ்டோனையும் வச்சு ஒட்டி அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் டைட்டாக. அதை நகராமல் இருக்க நம்மளுடைய அம்பர்லா கவர் ரெடி.